அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது தரம் ஆறுக்குரிய திண்மம் என்ற அலகு. இந்த திண்மம் என்ற அலகினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அறிவு சதுரமுகி, கணவுறு, நான்முகி ஆகிய திண்ம பொருட்கள் என்ற விளிம்பு, முகம், உச்சி என்பவற்றை இனங்கன்றது தொடர்பாகவும், அடுத்தது எங்களோட அன்றாட எங்களோட வாழ்வில் திண்மப் பொருட்களை இனங்காணுதல், குறிப்பிட்ட ஒரு திண்மப் பொருள் என்ன என்பது இனங்காண்பது தொடர்பாகவும், அது என்ன வடிவத்தை கொண்டிருக்கும் என்பது தொடர்பாக இனங்காண்பது தொடர்பாகவும் நாங்கள் இந்த பாடத்தினூடாக பார்ப்போம். ஓகே பிள்ளைகள், இந்த பாடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிற தேர்ச்சி பல்வேறு திண்மங்கள் பற்றி ஆய்வு செய்து புதிய ஆக்கங்களில் ஈடுபடுவர். அதாவது என்ன திண்மங்கள் என்ற என்னென்று தொடர்பாக ஆராய்ந்து அது தொடர்பாக உங்களுக்கு உங்களோட சிந்தனையில் தோன்றுகின்ற புதிய ஆக்கங்களில் ஈடுபட்டு செய்யணும். அதனோட போற தேர்ச்சி மட்டங்கள் திண்மங்களின் பண்புகளை ஆராய்வர். இப்போ நான் பாடம் தொடங்க சொன்ன மாதிரி திண்மங்கள், அதாவது சதுரமுகி, கணவூறு, நான்முகி ஆகிய திண்மங்களின் பண்புகள் என்ன, உச்சியத்தினை, விளிம்பு எத்தனை, முகம் எத்தனை தொடர்பாக ஆராய்வோம். அடுத்தது தேர்ச்சி மட்டங்கள் ஊடாக மாணவர்கள் பெற்றுக்கொள்கின்ற கற்றல் பொருள்கள். முதலாக கற்றல் பொருள் தரப்பட்ட வலையை உபயோகித்து சதுரமுகி, கணவுறு, ஒழுங்கான நான்முகி ஆகிய திண்மங்களின் மாதிரிகளை அமைப்பார். இந்த வலையன்றதை என்ன தொடர்பாக நாங்கள் பாடத்துக்குள் இறங்கின உடனே பார்ப்போம். அடுத்தது சதுரமுகி, கணவுறு, ஒழுங்கான நான்முகி என்பவற்றின் உச்சிகள், விளிம்புகள், முகங்களின் எண்ணிக்கையில் கூறுவார். ஒரு சதுரமுகின்ற, கிணவுருண்ட அல்லது நான்முகின்ற திறப்பட்டிருந்தவங்க நான்முகி என்பவற்றை திறந்திருந்தால் அவற்றின் உச்சிகள், விளிம்புகள், முகங்கள் என்பவற்றை முகங்களின் எண்ணிக்கையை கூறுவேன். அடுத்தது முகங்களின் கேத்திர கணித வடிவங்களை இனங்கண்டு பெயரிடுவேன். இப்போ சதுரமுகிண்டா என்ன முக வடிவம், அது ஒரு பக்க முகத்தின் வடிவம் என்ன இனங்கண்டு கூறுவோம். அடுத்தது சதுரமுகி, கிணவுரு, ஒழுங்கான நான்முகி என்பவற்றுக்கு பல்வேறு வேலைகளை அமைப்பார். அதை வலியுறுக்களை என்னென்று அமைச்சு காட்டும். அடுத்தது சதுரமுகி, கிணவுரு, ஒழுங்கான நான்மை கொண்டதான கூட்டு திண்மங்களை அமைப்பார். இது தொடர்பான கற்றல் பொருட்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அடுத்தது பிள்ளைகள், இந்த பாடத்தில் கற்பதன் மூலம் மாணவர்களை நீங்கள் இறுதியில் பெற்றுக்கொள்ள திறன்களாவன, முதலாவது சதுரமுகி, கிணவுரு, ஒழுங்கான நான்மை கூட்டு திண்மங்கள் என்பவற்றை தயாரிக்கக்கூடிய ஆற்றுகளை பெற்றுக்கொள்வீர்கள். மேலே குறிப்பிட்ட திண்மங்களின் முகங்களின் வடிவம், முகங்களின் எண்ணிக்கை, விளிம்பு என்பவற்றை, உச்சி என்பவற்றை எண்ணிக்கையை கூறக்கூடியதாக இருக்கு. மேலே குறிப்பிட்ட திண்மங்களின் மாதிரி உருக்களை அமைக்க பலவிதமான வலையுருக்களை அமைக்கவும் அவற்றை ஒன்றிணைத்து கூட்டு திண்மங்களையும் அமைக்கக்கூடிய ஆற்றுகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஓகே பிள்ளைகள், நாங்கள் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இந்த திண்மங்கள் தொடர்பாக நாங்கள் படிப்பதற்கு முதல் இந்த திண்மங்கள் என்றால் என்ன, உங்களோட அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய திண்மப் பொருட்களை பாவிச்சிருக்க அவதானிச்சிருப்பீங்க. உதாரணம் பார்த்துருப்பீங்க, இந்த தாயக்கட் இது ஒரு இது பற்றி நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. இது ஒரு என்ன, ஒரு சதுரமுகி. இது தவிர என்ன உங்களுக்கு தெரியும், நம்பர் தாயக்கட் ஏனியமாம் விளையாடி இருப்பீங்களா என்ன சின்ன பயதில், அந்த இதில் பயன்படுத்தின அந்த தாயக்கட் என்ன வடிவமாக இருக்க போகுது, ஒரு சதுர வடிவமாக இருக்கு. இந்த கையில் வச்சுக்கிற இந்த மாக்கர், இந்த மாக்கரம் என்ன ஒரு திண்மம். முதலாக திண்மம்ண்டா என்னண்டா, இந்த வெளியில் ஒரு நிலையான ஒரு வடிவத்தை பெறக்கூடிய பொருட்களை நாங்கள் என்னென்னு சொல்லுவாங்க, திண்மப் பொருட்கள்னு சொல்லுவோம். அப்போ இது தவிர உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பாடப்புத்தகம் என்ன ஒரு திண்மப் பொருள், இந்த மருந்து, இந்த பெட்டி மருந்து பெட்டி என்ன ஒரு திண்மமான பொருட்கள், நிலையான ஒரு வடிவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருட்கள் என்ன திண்மப் பொருட்கள் என்று. இப்போ திண்மப் பொருட்கள் நாங்கள் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்ண்டா, உச்சிகள், விளிம்புகள் தொடர்பாக முதலாவது பார்ப்போம். ஓகே பிள்ளைகள், முதலாவது பாருங்க, உங்களோட படத்தில் கொஞ்சம் படங்கள் தந்துருக்க, மரக்குட்டி, கொங்குரித்தூண், பாதி கருப்பட்டி, தாயக்கட்டை, மாவில், செங்கல், இரும்பு குண்டு, இதெல்லாம் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. செங்கல் எல்லாம் பார்த்துருப்பீங்க, மாவில் பார்த்துருப்பீங்க, சின்ன பிள்ளையில் விளையாடின மாவில், கொங்கிரீத்தூண், சுவர் தூணுகள், மெரக்குட்டி, தாயக்கட்டை எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு மேப்பரப்பண்டா என்ன, மேப்பரப்பு அதாவது மேலே அந்த மேப்பரப்பு, முகங்கள், உச்சிகள் என்பது. முதலாக பாருங்கோ மேப்பரப்பு, இதில் பாருங்கோ இது ஒரு சதுரமுகி குட்டி. இதில் மேப்பரப்புன்றது இந்த மேலே இருக்கிற பரப்பு, மேப்பரப்பு. அந்த மேப்பரப்பில் இது ரெண்டு வகைப்படம், ஒன்று என்ன
மேற்பரப்பு தட்டையாக இருக்கும். மற்ற இன்னொரு மேற்பரப்பு இருக்குது பாருங்கள், இதில் பாருங்கள் வளைந்த மேற்பரப்பு, வேற சொல்லுவோம் வளைந்த மேற்பரப்பு, பாருங்கள் ஒரு வளை கொண்டு இருக்கும். உங்களோட மாப்பணி அதாவது நீங்கள் அங்கர் மாப் நெஸ்டமோட் பணியில் பார்த்துங்க, ஒரு வளைந்த மேற்பரப்பாக இருக்கும். அது மேலே இருக்கிற மூடி என்னவாக இருக்கப்போ தட்டையான மேற்பரப்பாக இருக்கப்போ. அதாவது நாங்கள் மேற்பரப்பை ரெண்டு வகைப்படுத்துவோம், ஒன்று வளைந்த மேற்பரப்பு, அடுத்து தட்டையான மேற்பரப்பு. அப்போ நாங்கள் வளைந்த மேற்பரப்பு நாங்கள் தெரியும், உதாரணம் என்னென்று வளைந்த மேற்பரப்புக்கு நாங்கள் சொல்லலாம். வளைந்த மேற்பரப்பு மாவுள், மாவுள் எல்லாம் வளைந்த மேற்பரப்பு. உங்களோட இந்த இந்த மாவுள் வளைந்த மேற்பரப்பாக இருக்கப்போது உங்களோட பூமிப்படம், பூமிப்படம் ஒரு வளைந்த மேற்பரப்பாக இருக்கும் உலோகம். ஆனால் தட்டையான மேற்பரப்புன்றது என்ன, தாயக்கட்டை என்றாலும் என்ன, சதுரமுக குட்டி என்றாலும் என்ன, செங்கல் எல்லாம் தட்டையான. ஆனால் தட்டையான மேற்பரப்புக்கு நாங்கள் வழங்குற பேர், தட்டையான மேற்பரப்புக்கு வழங்குற பேர், மேற்பரப்புக்கு வழங்குற பேர் முகம். தட்டையாக இருக்கிற மேற்பரப்புக்கு நாங்கள் சொல்லுவோம் என்னென்று முகாம் என்று சொல்லுவோம். வளைந்த மேற்பரப்பை நாங்கள் வளைந்த மேற்பரப்புன்னு சொல்லுவோம். அப்போ மேற்பரப்பு நாங்கள் ரெண்டு படுத்தலாம், ஒன்று வளைந்த மேற்பரப்பு, அடுத்தது நாங்கள் என்ன சொல்லுவோம் தட்டையான மேற்பரப்பு. தட்டையான மேற்பரப்பு வழங்குற சிறப்பு பேர் என்ன, முகாம் என்று சொல்லுவோம். அடுத்த பாப்பம் பிள்ளை அது விளிம்புகள். விளிம்புண்டா உங்களை தெரியும் பாருங்க, ஒன்று ரெண்டு மேற்பரப்பு அதாவது ரெண்டு முகங்கள் சந்திக்க வர ஒரு சந்திக்கிற கோட்டை நாங்கள் என்ன சொல்லுவோம் விளிம்புன்னு சொல்லுவோம். ரெண்டு முகங்கள் அதாவது பாருங்கோ இந்த இதில் ஒரு மேற்பரப்பு இருக்குது, இதில் ஒரு மேற்பரப்பு, அந்த ரெண்டு முகங்கள் சந்திக்க வரது என்னென்னு சொல்லுவோம் விளிம்புன்னு சொல்லுவோம். ரெண்டு முகங்கள் இல்லை எஞ்சி பாருங்கோ இதில் இந்த பாருங்க இந்த முகமும் இந்த விளிம்பு என்னென்னு வந்திருக்கும் பாருங்கோ, இந்த மேலே இருக்கிற இந்த முகமும் இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த முகம் சேர்ந்து வந்தால் தான் என்ன இருக்க போகுது விளிம்பு. இதில் பாருங்கோ பாருங்க இதில் ஒரு நான் ஒரு திம்ம மேற்பரப்பு செய்கிறேன்னா ரெண்டு மேற்பரப்பு, இதில் பாருங்கோ இது ஒரு மேற்பரப்பு, இது ஒரு மேற்பரப்பு, ரெண்டு சந்திக்கிற வாரது என்னென்று சொல்லுவோம் விளிம்புன்னு சொல்லுவோம். அப்போ இதே ரெண்டு விளிம்பு இருக்கும், ஒன்று என்ன விளிம்பு இருக்க போகுது நேர் விளிம்பு, வளைந்த விளிம்பு. அப்போ உங்களுக்கு தெரியும் சது என்ன செங்கலில் இருக்கிறது எல்லாம் என்ன விளிம்பு இருக்க போகுது நேர் விளிம்பு, அதாவது ரெண்டு ரெண்டு பகுதிகள் வந்து சந்திக்க வாரது என்னென்று சொல்லுவோம் நேர் விளிம்புன்னு சொல்லுவோம். பாருங்க இதை விளிம்புன்னு சொல்லுவோம், இதை நாங்கள் என்னட்டு சொல்லுவோம் விளிம்பு. வளைந்த விளிம்புன்னா என்ன இருக்கும், வளைந்த விளிம்பு வளைந்த விளிம்பு. இதில் பாருங்கோ இது ஒரு மேற்பரப்பு, வளைந்த மேற்பரப்பு, அந்த வளைந்த மேற்பு இந்த தட்டையான மேற்பரப்பு சந்திக்கிற இந்த பகுதி நாங்கள் என்ன சொல்லுவோம் வளைந்த விளிம்பு. இது வளைந்த வளைந்த மேற்பரப்பு, இதில் கீழே இருக்கிறது என்ன தட்டையான மேற்பரப்பு, ரெண்டு சந்திக்கிற இந்த விளிம்பு நாங்கள் என்ன சொல்லுவோம் வளைந்த விளிம்புன்னு சொல்லுவோம். அதாவது திண்மம் ஒன்றின் இரண்டு மேற்பரப்புகள் சந்திக்கும் எல்லை அத்திண்மத்தின் விளிம்பு எனப்படும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் உச்சி. உச்சி என்றது என்னென்னா விளிம்புகள் சந்திக்கிற புள்ளியை நாங்கள் என்ன சொல்லுவோம் உச்சி என்று சொல்லுவோம். இதில் பாருங்கோ இது ஒரு விளிம்பு, இவர் ஒரு விளிம்பு, இவர் ஒரு விளிம்பு, இந்த மூன்று விளிம்புகளும் சந்திக்கிற புள்ளியை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் உச்சி என்று சொல்லுவோம். ரெண்டுக்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கிற புள்ளியை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் உச்சி என்று சொல்லுவோம். இதுலேயும் பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று சந்திக்கிற புள்ளி என்ன சொல்லுவோம் உச்சி என்று சொல்லுவோம். ஆகவே இதில் பாருங்கோ இந்த இதில் இருக்கிற உச்சி எங்கே இருக்க போகுது, இதொரு கிணவுரு குட்டி, இந்த கிணவுரு குட்டியில் உச்சின்றது என்ன இருக்க போகுது இந்த இது ஒரு உச்சி, உச்சி உச்சி, அதாவது இந்த விளிம்பு இந்த விளிம்பு இந்த விளிம்பு சந்திக்கிற புள்ளியை நாங்கள் என்ன சொல்லுவோம் உச்சி என்று சொல்லுவோம். அடுத்த பாருங்க புள்ளியல் இதில் இறங்க ஒரு சதுரமுகி என்று சொல்கிறேன், சதுரமுகின்ற உச்சிகள் சந்திக்கிற புள்ளியை நாங்கள் என்ன சொல்லுவோம் சாரி விளிம்புகள் சந்திக்கிற இந்த இந்த விளிம்பு மூன்று விளிம்பு சந்திக்கிற புள்ளியை நாங்கள் என்ன சொல்லுவோம் உச்சி என்று சொல்லுவோம்.
அதாவது இவ்வாறான திண்மங்களில் மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் புள்ளி என்று சொல்லுவான், குச்சி என்று சொல்லுவான். ஆகவே உங்களுக்கு தெரியும் மேற்பரப்பண்டா என்னென்னு தெரியும், அடுத்தது விளிம்பண்டா என்னென்னு தெரியும், அடுத்தது உச்சியண்டா என்னென்னு தெரியும். அப்போ நான் இந்த படத்தை பாருங்கோ, இதில் இந்த படத்தை ஒரு மிரக்குட்டி, அதாவது ஒரு பெரிய மிரக்குட்டியை நடுவால் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரிக்கப்பட்ட மிரக்குட்டிய உச்சியல் விளிம்பல் தொடர்பாக பார்ப்போம். இதை பாருங்க, இந்த மிரக்குட்டின மேற்பரப்பு என்னென்ன இருக்க போகுது, ஒன்று வளைந்த மேற்பரப்பு, இது வளைந்த மேற்பரப்பாக இருக்க போகுது. அது மேலே சில இப்போ வெட்டின பகுதி என்னென்னு சொல்லுவார், இந்த இதை நாங்கள் சொல்லுவோம் தட்டியான மேற்பரப்புன்னு சொல்லுவோம். தட்டியான மேற்பரப்பு, தட்டியான மேற்பரப்பு, தட்டியான மேற்பரப்புக்கு என்னன்னு சொல்லுவோம் முகம் என்று சொல்லுவோம். அடுத்தது மேற்பரப்புகள் சந்திக்கிற எல்லையை நாங்கள் என்ன சொல்லுவோம் பாருங்கோ, ரெண்டு மேற்பரப்பு சந்திக்க எல்லையை நாங்கள் சொல்லுவோம் விளிம்பு. என்ன விளிம்பு? இது நேராக இருக்கிறதால் நேர் விளிம்பு. இந்த மேற்பரப்பும் இந்த மேற்பரப்பும் சந்திக்கிற இந்த விளிம்பு, அதாவது இந்த விளிம்பு நாங்கள் என்ன சொல்லுவோம் வளைந்த மேற்பரப்பு. அடுத்த பிள்ளைகளுக்கு சொன்னான் என்ன, அடுத்து என்ன சொன்னான் விளிம்புகள் சந்திக்கிற புள்ளி இருங்க, இந்த விளிம்புகள் இந்த மூன்றும் சந்திக்கிற இந்த புள்ளியை நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த புள்ளியை நாங்கள் என்ன சொல்லுவோம் உச்சி. இதில் ஒரு உச்சி இருக்கிறார், இங்கே இதில் ஒரு உச்சி இருக்கிறார், வேறு வர மாட்டாரா உச்சி. அடுத்த பார்ப்போம். அப்போ இதில் வேறுங்க எத்தனை உச்சி இருப்பினம், இதில் ஒரு உச்சி இஞ்சி உண்டு, இதுலேயும் ஒரு உச்சி வரும் என்ன, அங்கால பக்கம் அப்படி ஒன்று வரும், நாலு உச்சி இருப்பார். வளைந்த மேற்பரப்புன்றது எத்தனை, ஒரு வளைந்த மேற்பரப்பு, ஒரு முகம், இது ஒரு தட்டியான மேற்பரப்பு, இஞ்சி ஒரு தட்டியான மேற்பரப்பு, அது மாதிரி என்ன பின்பக்கம் ஒரு தட்டியான மேற்பரப்பு இருப்பினம் இருக்க மாட்டோமா, இருப்பினம் தட்டியான மேற்பரப்பு இருப்போம். அடுத்த விளிம்புகள் என்ற எத்தனை விளிம்பு இருப்பினம், இது ஒரு விளிம்பு வளைந்த விளிம்பு, ரெண்டாவது விளிம்பு நேர் விளிம்பு, இஞ்சி அதே மாதிரி நேர் விளிம்பு, இது ஒரு நேர் விளிம்பு அப்போ இன்னும் என்ன ஒரு வளைந்த மேற்பரப்பு இருப்பினம். ஓகே பிள்ளையால், அப்போ எங்களுக்கு இன்னும் காணக்கூடிய இருக்கும் என்ன, தட்டியான மேற்பரப்புன்ற என்னென்ன காண தெரியும், வளைந்த மேற்பரப்பு என்னென்ன காண தெரியும். அப்போ அது தொடர்பான பயிற்சியில் முதலாவது ஈடுபடுவோம். இதில் பாருங்க, உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் இதை பற்றி அறிஞ்சிருப்பீங்கள். முதலாவது என்ன, ஒரு சதுரமுகி குட்டி தந்திருக்கேன், அடுத்த ஒரு செங்கல் தந்திருக்கலாம், அடுத்த ஒரு கருப்பட்டின்னு ஒரு பாய்த்துண்டு தந்திருக்கலாம், அடுத்தது ஒரு சோக்காட்டி ஒன்று தந்திருக்கலாம், அடுத்த ஒரு கோலம் தந்திருக்கலாம். இந்த கோலங்களின் முகங்களின் எண்ணிக்கை, வளைந்த பரப்புகள் என்ற எண்ணிக்கை, நேர் விளிம்பின் எண்ணிக்கை, வளைந்த விளிம்பின் எண்ணிக்கை, உச்சின் எண்ணிக்கை காணிக்கிட்டான். அப்போ நாங்கள் முதலாக செய்வோம் இல்லையா, ஏன் உருவை பாருங்கோ, ஏன் உருவை தெரியும் அந்த முகங்களின் எண்ணிக்கை, முகங்களின் எண்ணிக்கைன்றதை பாருங்கோ, பாருங்க பிள்ளையால். இதுதான் அந்த என்ன பேர், அந்த சதுரமுகி. சதுரமுகியின் முகங்களின் எண்ணிக்கையை பாருங்கோ, 1, 2, 3, 4, 5, 6 திருப்பி சொல்கிறேன் பாருங்கோ, 1, 2, 3, 4 அப்போ இந்த சைடில் என்ன 4 இருக்க போகிறேன், மேலே உண்டு 5, கீழே உண்டு 6. அப்போ எத்தனை இருக்க போகிறார், முகங்களின் எண்ணிக்கை என்ன 6. அது அதுக்கு வளைந்த மேற்பரப்பு இருக்கா சதுரமுகி பாருங்க, வளைந்த மேற்பரப்பு இருக்கணுமா, இல்லை. பாருங்க அடுத்த பார்ப்போம், விளிம்பலை பார்ப்போம், எண்ணி பார்ப்போமே, 1, 2, 3, 4 அப்போ மேற்பகுதி எத்தனை விளிம்பு இருக்க போகிறார், 4 விளிம்பு இருக்க போகிறோம். அதே மாதிரி கீழே பார்ப்போம், 5, 6, 7, 8 மேலே 4, கீழே 4, மொத்தம் எத்தனை 8. நிலக்குத்தை எத்தனை இருக்க போய் பாருங்க, 1, 2, 3, 4 அவள் மொத்தம் எத்தனை இருக்க போகிறார், நிலக்குத்தா 4, மேலே 4, கீழே 4, அவள் மொத்தம் எத்தனை 4, 4, 4 எத்தனை 12 விளிம்பு. இல்லை வளைந்த விளிம்புகள் இருக்கணுமா, இல்லை. ஆகவே என்ன இருக்க போகுது, 12 விளிம்புகள் இருக்க போகுது, வளைந்த விளிம்பு இல்லை. உச்சியை பாருங்க பிள்ளைகள், உச்சி எத்தனை உச்சி, 1 உச்சி, 2 உச்சி, 3 உச்சி, 4 உச்சி அப்போ மேலே எத்தனை 4 உச்சி இருக்க போகிறா, கீழே வரங்கோ 5, 6, 7, 8 எத்தனை உச்சி, 8 உச்சி இருக்க போயிடும். ஓகே பிள்ளையால், அப்போ 8 உச்சி. ஓகே அடுத்து பிஎன்ற உருவை பாருங்க, பிஎன்றது என்ன, ஒரு செங்கல். செங்கல் மாதிரி உருவதான என்ன, இந்த கிணறு. செங்கலுக்கு என்ன நாங்கள் என்ன திண்ம உருவன்னு சொல்லலாம், கிணறுன்னு சொல்லலாம். அப்போ இந்த பாருங்க, இது ஒரு செங்கல் மாதிரி சொல்லலாம்,
செங்கலண்டர் சின்ன வடிவம் தானே. ஓகே, இவருக்கு பார்ப்போம். இவரும் என்ன மாதிரி இருக்க போகிறார், இந்த சதுரமுகின்ற முகங்கள் மாதிரி தான் எடுக்க போகிறேன். ஆனால் வடிவங்கள் தான் வித்தியாசம். ஓகே பிள்ளைகள், இந்த செங்கலண்ட மொழி முதலாக முகத்தை பார்ப்போம். முதலாக முன்னுக்கு ஒரு முகம், அதே மாதிரி பின்னுக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு. அப்போ இந்த இதில் நாலு இருக்க போகிறோம், மேலே உண்டு அஞ்சு, கீழே உண்டு ஆறு. ஆகவே எத்தனை முகங்கள் பிக்கு? ஆறு முகம். அடுத்தது வளைந்த மேற்பரப்பு இருக்கணுமா? இல்லை. ஆனால் நேர் விளிம்பு அதே மாதிரி தான், எது சதுரமுகிக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் இருக்க போகிறோம். எத்தனை விளிம்பு இருக்க போயினா? பன்னெண்டு விளிம்பு. எத்தனை உச்சி? எட்டு உச்சி. பாருங்கோ, எத்தனை விளிம்பு? ஒன்று ரெண்டு மூன்று நாலு, அதே மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. அப்போ மேலே நாலு கீழே நாலு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு. எத்தனை விளிம்பு? பன்னெண்டு விளிம்பு இருக்க போகிறோம். உச்சியை பார்ப்போம். ஒரு உச்சி, ரெண்டு உச்சி, மூன்று உச்சி, நாலு உச்சி, அஞ்சு உச்சி, அஞ்சு உச்சி, ஆறு ஏழு எட்டு. எத்தனை உச்சி? எட்டு உச்சி இருக்க போகிறோம். ஓகே பிள்ளைகள், அடுத்தது ஒரு கருப்பட்டி. அந்த கருப்பட்டி, அதாவது சிஎன்றது ஒரு கருப்பட்டி. அந்த கருப்பட்டியில் என்ன இருக்க போகிறார்? மேலே ஒரு தட்டை இப்படித்தான் இருக்க போகிறா கருப்பட்டி. அந்த கருப்பட்டியில் ஒரு கோணம் மாதிரி யோசிக்கலாம். இந்த கருப்பட்டியில் எத்தனை முகங்கள் இருக்க போயினா? முகங்கள் மேலே இருக்கிற ஒரு தட்டையான முகம். ஆகவே ஒரு தட்டையான முகம் இருக்க போகிறார். வளைந்த பிறப்பு எத்தனை இருக்க போகிறோம்? வளைவான பிறப்பு தானே, அவரும் எத்தனை? ஒன்று. ஓகே பிள்ளைகள், நாங்கள் அடுத்து நாங்கள் சிஎன்ற உருவம் பார்ப்போம். சிஎன்ற உருவங்களை சொன்னால் கருப்பட்டி. அந்த கருப்பட்டி என்ன மாதிரி இருக்கமாட்டால்? மேலொரு வளைந்த மேற்பரப்பும் கீழொரு தட்டையான, சாரி கீழே ஒரு தட்டையான மேற்பரப்பு, மேலொரு தட்டையான மேற்பரப்பும் கீழொரு வளைந்த மேற்பரப்பு இருக்க போகுது. அப்போ இந்த மேற்பரப்பு என்ன மாதிரி இருக்குமெண்டா? முதலாவது பார்ப்போம் முகங்களின் எண்ணிக்கை. முகங்களின் எண்ணிக்கை என்ன மாதிரி இருக்குமெண்டா? பாருங்கோ, தட்டையான முகங்கள். இப்போ மேலே முகங்களின் எண்ணிக்கை என்றாலே நாங்கள் என்ன சொல்லுவோம்? தட்டையானன்று தான் சொன்னான் என்ன. ஆக மேலொரு தட்டையான முகம் இருக்க போகிறோம். ஆக முகங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஒன்று. வளைந்த பிறப்புகள் எண்ணிக்கை, வளைந்த பிறப்பு அங்கே வருங்கோ, இது ஒரு வளைந்த பிறப்பு. ஆகவே இவர் என்ன இருக்க போகுது? வளைந்த பிறப்பு எத்தனை? ஒன்று. அடுத்த பாருங்க நேர் விளிம்புகள். நேர் விளிம்பு, வளைந்த விளிம்பு, இதில் பாருங்க நேர் விளிம்பு இருக்கணுமா? இல்லை. ஆனால் வளைந்த விளிம்பு இருக்கணும். பாருங்கோ, வளைந்த விளிம்பு பாருங்க, இது ஒரு வளைந்த விளிம்பு. ஆக நேர் விளிம்பு இல்லை, வளைந்த விளிம்பு எத்தனை? ஒன்று. அடுத்த உச்சி. உச்சி என்றது இருக்குமா? இப்படி ஒரு வளைந்த விளிம்பு தான் சந்திக்கிறதால நாங்கள் உச்சி என்றது இல்லை. ஓகே பிள்ளைகள், உச்சி என்றதில் இந்த கருப்பட்டியில் இருக்காது. ஓகே, அடுத்தது பார்ப்போம் என்ன. ஒரு சோக்கட்டி. சோக்கட்டி என்றது என்ன மாதிரி இருக்க போகுது? ஒரு உருளை மாதிரி தானே. அப்போ இந்த உருளையை நாங்கள் இதில் குறிக்காட்டோம். ஓகே பிள்ளைகள், இந்த உருளையில் நாங்கள் முதல் பார்த்த மாதிரி முதலாவது முகங்களின் எண்ணிக்கை. முகங்களின் எண்ணிக்கை என்றது என்ன? தட்டையான மேற்பரப்பு. எத்தனை? ஒன்று ரெண்டு. அப்போ முகங்களின் எண்ணிக்கை எத்தனை? ரெண்டு. அதுன்ற வளைந்த மேற்பரப்பு பாருங்க, வளைந்த மேற்பரப்பு. உங்களுக்கு இந்த சோக்கட்டி என்றது உங்களுக்கு வீட்டில் இருக்கிற என்ன சோக்கட்டியை பற்றி தெரியும். அந்த சோக்கட்டியில் நாங்கள் இதற்கு சிறந்த உதாரணமாக நாங்கள் என்ன சொல்லலாம்? உங்களோட அங்கர்பட்டி. அங்கர் டின் இருக்கல்ல, அந்த அங்கட்டிங் நாங்கள் சொல்லலாம். அந்த உருளை மாதிரி ஒரு வடிவம் தானே. ஓகே, இந்த வளைந்த மேற்பரப்பு எத்தனையாக இருக்க போது? இவர் ஒரு வளைந்த மேற்பரப்பு. ஆக வளைந்த மேற்பரப்பு எண்ணிக்கை எத்தனை? ஒன்று. அடுத்தது நேர் விளிம்புகள். இவருக்கு நேர் விளிம்பு இருக்கணுமா? இல்லை, நேர் விளிம்பு இல்லை. வளைந்த விளிம்பு பாருங்கோ, மேலே ஒரு வளைந்த விளிம்பு, இல்லை பாருங்க இவர் ஒரு வளைந்த விளிம்பு. அடுத்தது இவர் ஒரு வளைந்த, வளைந்த விளிம்புகள் எத்தனை? ரெண்டு. அடுத்தது உச்சிகள். உச்சி என்றிருக்கணுமா? இல்லை. ஓகே பிள்ளைகள், அடுத்தது கோலம். கோலம்ன்றது என்ன? உங்களோட வீட்டில் இருக்கிற மாவுள். நீங்கள் சின்ன பிள்ளையில் விளையாடுற என்ன மாவுளை பற்றி தெரியும். அந்த மாவுளுன்ற முகங்கள் என்ன? முகம் என்று சொல்லுவோமா? இல்லை, எல்லாம் வளைந்த வளைந்த வடிவம் தானே. ஆகவே அவருக்கு கோலத்துக்கு முகம் இல்லை. ஆனால் வளைந்த விளிம்பு என்ன? வளைந்த மேற்பரப்பு நிகழ்த்தினேன். ஒன்று. நேர் விளிம்புகள் இருக்க விளிம்பாக இனம் காணக்கூடியதாக இருக்குமா? இல்லை. அடுத்த வளைந்த விளிம்பு நான் இனம் காணக்கூடிய மாதிரி இருக்க? இல்லை. அடுத்த உச்சியாலம் இல்லை. ஓகே பிள்ளைகள், உங்களுக்கு இந்த பொருட்கள் இண்ட விளிம்புகள் மேற்பரப்பு எண்ணிக்கை, விளிம்புகள் எண்ணிக்கை, உச்சியாளன் எண்ணிக்கை இனம் காண தெரியும். ஓகே, அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ திண்மங்கள் என்ற என்னென்ன தொடர்பாக பார்த்தோம், அவற்றின் உச்சிகள் விளிம்புகள் மற்றது மேற்பரப்பு. மேற்பரப்பு நாங்கள் ரெண்டு வகைப்படுத்தினாங்கள். ஒன்று வளைந்த மேற்பரப்புன்னு பார்த்தினாங்க. அடுத்த நாங்கள் என்னென்னு சொன்னாங்க? என்ன தட்டையான மேற்பரப்பு. தட்டையான மேற்பரப்புக்கு நாங்கள் என்ன சொன்னோம்? முகம் என்று சொன்னோம். ஆகவே
திண்மங்களுக்கு முகமிறக்கினம், அதே மாதிரி என்ன உச்சி விளிம்பு. இப்போ நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் இந்த பாடத்துக்குள்ளே நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்ன்றது, மூன்று திண்ம உருக்களை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது சதுரமுகி, கனவுரு, மற்றது நான்முகி. முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம் சதுரமுகி. சதுரமுகின்னா உங்களுக்கு தெரியும், தாயக்கட்டை. நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து விளையாடின தாயக்கட்டை. தாயக்கட்டையில் பாருங்கோ, எல்லா முகங்களும் என்ன இருக்க போகுது, சமனான வடிவங்கள். அப்போ இந்த இதில் பாருங்கோ, சதுரமுகியில் எத்தனை முகம் வந்து நாங்கள் முதலே பார்த்துட்டோம். அப்போ ஆகவே நாங்கள் திருப்பி ஒரு மேலோட்டம் பார்ப்போம். எத்தனை முகம், ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு. இப்போ இந்த பக்கம் எத்தனை, நாலு. மேலே உண்டு அஞ்சு, கீழே உண்டு ஆறு. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் உச்சி. உச்சின்ற பாருங்க, ரெண்டு விளிம்புகள் சார்ந்து, மூன்று விளிம்புகள் சார்ந்திக்கிற புள்ளியை நாங்கள் என்ன சொல்லுவோம், உச்சி ஆண்டோம். ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு. எத்தனை உச்சி, எட்டு உச்சி இருக்கப்போ. அடுத்தது உச்சிக்கு அடுத்தது நாங்கள் விளிம்பு. ஒரு விளிம்பு, ரெண்டு விளிம்பு, மூன்று விளிம்பு, நாலு விளிம்பு. இலக்குத்தான் நாலு விளிம்பு இருக்க போயினா, அதேமாதிரி மேலே எத்தனை விளிம்பு இருக்கலாம், ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு விளிம்பு. கீழே ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு. ஆகவே எத்தனை, மொத்தமாக எத்தனை விளிம்பு இருக்க போனால், பன்னெண்டு விளிம்பு இருக்க போனோம். ஆகவே நாங்கள் இந்த சதுரமுகிக்கு முகங்களை பார்ப்போம். முகம் எத்தனை முகம், ஆறு முகம் இருக்க போயினோம். ஆகவே அடுத்த நாங்கள் பார்ப்போம் விளிம்பு. விளிம்புன்றது எத்தனை விளிம்பு, விளிம்பு பன்னெண்டு. உச்சி, உச்சி எத்தனை, உச்சி எட்டு. இந்த படத்திலேயே உங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கும், சரிதானே? ஓகே பிள்ளைகள், இதில் பாருங்க, இதில் உச்சியில் எல்லாம் கருத்த புள்ளியால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். விளிம்பலும் என்ன, அந்த கோடு வடிவத்தில் காட்டப்பட்டிருக்கு. ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது, பத்து, பதினொன்று, பன்னெண்டு. ஓகே, பன்னெண்டு விளிம்புகள் இருக்கணும். அதேமாதிரி என்ன இருக்க போய் நம்ம அடுத்தது உச்சி பார்த்தனாங்க. முகம் தெரியும் என்ன, முகம் காட்டின. ஒன்று, ரெண்டு, மூன்று. மூணுக்கு மூன்று முகம் இருக்கப்போ, அதேமாதிரி பின்னுக்கும் என்ன, மூன்று முகம். மொத்தம் எத்தனை, ஆறு முகங்கள் இருக்க போய். ஓகே பிள்ளைகள், இந்த இந்த சதுரமுகியை நாங்கள் அமைக்கிறதுக்கு நாங்கள் கேட்குற வேலை ஒரு, அதாவது நாங்கள் சதுரமுகி ஒன்று அமைக்கணுமெண்டா அவருக்கு பொருத்தமான வேலையுருவை நாங்கள் தயாரிக்கணும். அந்த வேலையுருவை தயாரிக்கும் முதல் நாங்கள் சதுரமுகின்ற வடிவம், அதாவது ஒரு பக்கம் மேற்பரப்புண்ட வடிவம், என்ன வடிவத்தில் இருக்க போது, சதுர வடிவம். ஆகவே நாங்கள் அமைக்கிற வேலையுறு, வேலையுருவண்டா என்னெண்டா பிள்ளைகள், நாங்கள் சதுரமுகியை அமைக்கக்கூடிய, அமைக்க நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு அமைப்பை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், வேலையுருன்னு சொல்லுவோம். ஆகவே இந்த வேலையுருன்றது என்ன மாதிரி இருக்குமெண்டா, நான் ஒரு சாம்பிள், எத்தனை முகம், ஆறு முகம் இருக்க போகிறோம். அப்போ இதில் பாருங்க, முதலாவது நாங்கள் இந்த படத்தில் இருக்கிற ஒரு முகத்தை பாருங்க, என்ன ஒரு சதுர வடிவம் இருக்க போகுது. அப்படி எத்தனை படம், ஆறு படம், ஆறு முகங்கள் அமைந்திருக்கணும். அவர் அமைக்கிற அமைப்பை பொறுத்து தான் நாங்கள் படத்துக்கிறக்கூடிய இருக்கும். பாருங்க பிள்ளையால், இலக்குத்தான் நாங்கள் எத்தனை, நாலு முகம் சொன்னோம். இலக்குத்தை எத்தனை, நாலு முகம் இருக்கிற, மேலே உண்டு அஞ்சு, கீழே உண்டு ஆறு. ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், முதலாவது நாங்கள் இலக்குத்தான் நாளை கீறுவோம். நாளை கீறிட்டு அதுமாரி உங்களோட சதுர ரூல் கோப்பி, அது சதுர ரூல் ஒட்டி எடுக்கிறேன்டா, ஒவ்வொரு சின்ன சின்ன கட்டங்களை நாங்கள் எடுத்துக்கக்கூடிய இருக்கும். ஆகவே எத்தனை, அஞ்சு, நான் இதில் ஆறு கட்டங்களை நாங்கள் எடுத்து ஒரு சதுரம் வச்சினேன். நீங்கள் வேணுமெண்டா பத்து கட்டங்கள் எடுத்து அமைக்கக்கூடிய இருக்கும். பத்து கட்டங்கள்னா எல்லாம் ஒரு சதுரத்தின் என்ன, நீளம் பத்தாயிரம் இருக்கப்போ, மற்ற இலக்குத்தாயிரம் இருக்கிறா, அடுத்த நீளம் என்ன இருக்கப்போ பத்தாயிரம் இருக்கும். அப்போ நீளம் அகலம் பத்தாயிரம் இருந்தால் தான் அது சதுரமாக இருக்கும். அப்போ பத்து சின்ன பத்து கட்டங்கள், பத்து கட்டங்கள் எடுத்துக்கணும் கருவோம். அப்போ நான் கீழே மேலே இப்படியே கீறி ஒரு சதுரத்தான் வச்சுட்டேன் பாருங்க. அப்போ மேலே ஒரு டவலி இருக்க போயினா கீழே ஒன்று இருக்க போகிறேன் பாருங்க, இருக்கோ இல்லையோ. ஆகவே நான் இப்போ என்ன செய்யணும், மேலே ஒரு இதை வெட்ட போகிறேன், அதேமாதிரி கீழே வெட்ட போகிறேன். ஆகவே நாங்கள் அமைக்கிற வேலை ஒரு என்ன மாதிரி இருக்கணுமெண்டா, இலக்குத்தான் நாலு இருக்க போகிறார், மேலே ஒன்று அஞ்சு, கீழே ஒன்று ஆறு. ஓகே, இப்போ நாங்கள் வேலையூருக்களை நாங்கள் ஒட்டேக நாங்கள் ஒட்டுறதுக்கு பொருத்தமாக சின்ன சின்ன கீழங்களை பக்கத்தில் விடுவோம். அது நாங்கள் கீறு, நாங்கள் இப்படி இப்படி நோமலாக ஒட்டையிலுமா, ஒட்டையிலாது. ஆகவே நாங்கள் அந்த கம்பூசி ஒட்டுறதுக்காக நாங்கள் கொஞ்சம் கீழே கீழத்தை விடுவோம். ஆனால் வேலையூருண்டா என்ன புள்ளியலண்டா, இப்படி இருக்கிறதுனாலே சரி, நாங்கள் அந்த கீழங்கள் விட்டு சின்ன சின்ன பகுதிகள் ஒட்டுறதுக்கு பகுதிகள் விட்டு கீற வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே புள்ளியல், இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு விளங்குது. அப்போ இந்த ஒட்டு இந்த படத்தில் பாருங்க, எத்தனை இலக்குத்த,
நாலு வட்டி இருக்கு, நாலு கிடையாது, நாலு மேலே உண்டு அஞ்சு, கீழே உண்டு ஆறு. இப்போ உங்களுக்கு தெரியணும் நிலக்குத்தை நாங்கள் நாளை கேறிட்டு இந்த மேலங்கிறங்கிற பகுதி இருக்குது தானே, அதை இந்த இடத்துல கேறினாலும் பொருந்தும். இந்த இடத்துலையும் கேறலாம், இதுக்கு நேராக நாங்கள் இப்படியும் கேறலாம். இல்லை நாங்கள் கீறி கொஞ்சம் தள்ளி தங்குற போகிறோமெண்டா, நாங்கள் பிள்ளைகள் இதை அழிச்சிட்டு நான் இதில் கறி காட்டுறேன். இதை அழிச்சிட்டு நாங்கள் இந்த இடத்துலையும் கேரலாம். ஆனால் எந்த காரணம் கொண்டும் இந்த பெட்டியை அழிச்சு கொண்டது இதில் வச்சு கீற இயலாது. ஏன் இதில் கீறினா பொருந்துமா? பொருந்தாது. அப்போ நாங்கள் கீற வலையூறு என்ன மாதிரி இருக்குமாண்டா, எப்பவும் என்ன விறக்கணும், என்ன இந்த சைடுக்கு நாலு இருக்கணும், மேலே உண்டு கீழே உண்டு இருக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ உண்டு ரெண்டு மூன்று நாலு, நிலக்குத்த நாலு அமைஞ்சிருக்கணும், மேலே உண்டு அஞ்சு, கீழே உண்டு ஆறு நாள் அமைஞ்சிருக்கணும். அப்போ இந்த சதுரமுகின்ற வலையூறுன்றதையும் பக்கத்தில் காட்டியிருக்கோம். ஓகே பிள்ளைகள், இந்த இப்படி இது தவிர நாங்கள் எத்தனை பதினோரு வலையூறுக்களை நாங்கள் அமைக்கக்கூடிய இருக்கோம். அப்போ வேறுங்கோ எப்போ மாதிரி நிலக்குத்த எத்தனை இந்த ஒரே சைட்டுக்கு நாலு இருக்கணும், மேலே உண்டு கீழே உண்டு இருக்கிறேன். ஓகே பிள்ளைகள், இதில் பார்த்தா உங்களோட முதலாவது ரெண்டாவது ஓகே இருக்கும். இவர் சரி, இப்போ இதுதான் நாங்கள் இருந்தது ஓகே, இவரும் உங்களை ஆதரிக்கக்கூடிய இருக்கும். அடுத்து இந்த ரூபாயும் நீங்கள் பாருங்க, எல்லா நிலக்குத்தான் நாலு, இந்த சதுரங்களை மட்டும் நாங்கள் மாற்றி கொண்டு வரோம். இந்த சதுரத்தை அப்படி வச்சுக்கொண்டு இவரை மட்டும் மூவ் பண்ணி கொண்டு வரோம். பாருங்க, இந்த இதில் இந்த சதுரம் இந்த இடத்துல இந்த பட்டியிலேருந்து இஞ்சை வந்துட்டார் அமைக்கக்கூடிய இருக்கும். அடுத்து இந்த இதில் பாருங்க, இஞ்சை இருந்த அப்படி இஞ்சல வந்துட்டார். ஓகே ஓகே தானே, இப்படி நாங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் வேறுங்க, இந்த உருவத்தை பாருங்க. இப்போ இந்த உருவம் என்ன, சதுரம் அமைக்கக்கூடியா இருக்கு. இந்த இதில் இருக்கிற ஒரே கடையாக இருக்கிறவர் என்ன, இந்த பட்டி மேலே அப்படியே வர. அப்போ நாங்கள் அமைக்க நடக்க மாட்டோம், அவர் இந்த ஒட்டுவார், இப்படி மடிச்சு ஒட்டேக்க பிறந்துவார். ஓகே, இதே மாதிரி நாங்கள் இவ்வளோ இதெல்லாம் நாங்கள் அமைக்கக்கூடிய வலையுறுக்களை நாங்கள் அவனிச்சிடறோம். அடுத்த பிள்ளைகள், இந்த சதுரமுகின்ற பண்புகள். இப்போ நாங்கள் இவ்வளோ சொன்னதைத்தான் அதில் பண்புகளை நாங்கள் சொல்ல போகிறோம். முதலாக பாருங்க, முகங்களின் எண்ணிக்கை என்ன, ஆறு உடையது. அப்போ முகங்களத்தினா ஆறு உடையது. அவை என்ன வடிவமாக இருக்க போகுது, சதுர வடிவங்களாக இருக்க போயிடும். முகங்கள் ஆறும் என்ன இருக்க போகுது, ஒரே அளவுடையதாக இருக்க போயிடும். அடுத்த விளிம்புகள் பன்னெண்டு உள்ளது, இவை என்ன விளிம்புகளாக இருக்க போகுது, நேரான விளிம்புகளாக இருக்க போயினும். அடுத்த உச்சிகளத்தினை எட்டு. முதலாவது கேள்விக்கு போவோம். அதில் முதலாவது கேள்வி என்ன, சதுரமுகி ஒன்று அமைக்கக்கூடிய வலையுறுக்களை தெரிசது அவற்றின் உங்கள் அப்பியாச கோப்பில் வரையிட்டான். இதில் பாருங்க, வலையுறுக்கள் நாங்கள் சொன்னான். அப்போ இந்த வலையுறுக்களில் உங்களுக்கு அவனிக்கூறக்கூடியதாக இருக்கும், இல்லாட்டி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வலையுறுக்களில் இந்த ரெண்டும் பொருந்தும், இவர் வடிவாக பொருந்தக்கூடிய இருக்கும். இந்த பதினோரு வலையுறுக்கள் இந்த ரெண்டு கட்டாக இருக்கும். ஆனால் இந்த வலையுறு இருக்கிற மொண்டு பாருங்கோ, பாருங்கோ திருப்பி விடுறேன், இந்த வலையூரில் அந்த வலையூறு இருக்கணுமா, இல்லை அவர் அமைக்கக்கூடியதாயும் இருக்காது. ஓகே பிள்ளையால், இந்த வலையூரை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த எப்படி என்றாலும் நாங்கள் இந்த சதுரமுகியை நாங்கள் அமைக்கலாது. ஓகே, அடுத்த நாங்கள் பார்க்க போகிறோம், சதுரமுகி வடிவமுடைய இரு பொருட்களின் பெயர்கள் எழுதட்டான். ஒன்று என்ன எழுதலாம், தாயக்கட்டு எழுதலாம், மற்றது டீங்குட்டி எழுதலாம். அதாவது சின்ன வகுப்புலாம் அந்த ஒன்றுக்கள் பத்துக்கள் வந்து பார்க்குற டீங்குட்டியும் எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த சதுரமுகி ஒன்று அமைக்கக்கூடிய வலையூறு ஒன்று தரக்கில் தரப்பட்டுள்ள அவற்றை பூர்த்தியாகி உங்களை அப்பியாச கோப்பில் வரையிட்டான். இப்படி ஒரு சதுரமுகின்றா மடம் வந்திருக்கணும், மேலே கீழே எத்தனை வந்திருக்கணும், எத்தனை. அப்போ நாங்கள் இதை பயன்படுத்தி நாங்கள் அமைக்கக்கூடிய இந்த மற்ற வடிவம் என்ன இருக்க போகுது, அதாவது இன்னொரு சதுரத்தை அமைக்கணும். அந்த சதுரத்தை எங்கே வைக்கலாம் கொண்டு பாருங்க, எங்கே வைக்கக்கூடியதாக இருக்கும் சொல்லுங்க. அப்போ இவரையும் வேறையும் கொண்டு ஒட்டலாம். ஒட்டினா இந்த சைட் வந்துடுவார், இந்த சைட் வந்து இப்படி வந்துடுவேன். அவள் மேலே தான் வைக்கணும், ஆகவே மேலே வைக்கிறவரை நான் இஞ்சல சைடில் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே பிள்ளைகள், அப்போ அப்பியாசபுத்தை வரைந்தால் அந்த மற்ற சதுரத்தை வரைஞ்சு காட்டுட்டான். இப்போ இந்த படத்தை பாருங்க, மேலே இருக்கிறனா இந்த படம் மாதிரி இருக்கும். ஓகே, இஞ்சாருங்க இதே மாதிரி இருக்கிறாரு இல்லையா, இந்த படம் மாதிரி இருக்கும். ஓகே பிள்ளைகள், நாங்கள் சதுரமுகின்றது என்ன தொடர்பாக நாங்கள் இப்போ பார்த்துனாங்கள். அதில் நாலாக்கள் இது வந்து விளிமூண்டு நீளம் மூன்று சென்டிமீட்டர் உடைய சதுரமுகி ஒன்றை அமைக்க பொருத்தமான வேலை உருவத்தை அறிக்கட்டா. ஆகவே ஒரு சதுரத்தின் நீளம் அதாவது இது மூன்று சென்டிமீட்டர் இருக்கணும், விவரம் என்ன இருக்கணும்,
3 சென்டிமீட்டர் காணும். அப்ப 3 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய எத்தனை கீறிட்டு உங்களை அளந்துக்கிற இங்கே பிட்டுள்ள அடிமட்டதாக அளந்துக்கறி மேலே ஒரு சதுரம் அதே மாதிரி என்ன கீழே ஒரு சதுரம் கறிவிங்க. ஓகே உள்ள சதுரம் கருவணுமே அது நான் இதில் கீறதால செவ்வாய் மாதிரி வருது. நீங்கள் உங்களோட அளந்துக்கிறேக்கு அதாவது என்ன கனதரவு கொப்பியில் அளந்துக்கிறேக்க உங்களுக்கு அது இலகுவாக்கக்கூடியதாக இருக்கும். மேலே உண்டு கீழே உண்டு கறி. ஓகே மூன்று சென்டிமீட்டர் இருக்கும். இதை நாங்கள் மடித்து விளையூர் ஒன்றாம வச்சுட்டோம். ஓகே அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் கிணவுர். கிணவுர் பிள்ளைகள் அடுத்து நாங்கள் பார்ப்போம் கிணவுர். கிணவுரும் என்ன மாதிரி இருக்க போண்டா இதே மாதிரி தான். அதாவது கிணவுருக்கு என்ன இலக்குத்தாக இவருக்கும் என்ன ஒரே அளவு உச்சி முகம் விளிம்புகள் தான் இருக்க போகும். ஆனால் அவன் வடிவம் அமைக்கிற வடிவம் தான் என்ன இருக்க போகுது. இப்போ கிணவுருன்ற வடிவம் இப்போ என்ன செவ்வக வடிவமாக இருக்கும். அதாவது ஒரு பக்கத்தின் முகத்தின் வடிவம் என்ன இருக்க போகுது செவ்வக வடிவமாக இருக்கும். சதுரமுகிக்கு என்ன இருக்க மாட்டா எல்லா முகம் என்ன சதுரமாக இருக்கும். அப்போ இந்த கிணவுருண்ட பண்புகளை பார்ப்போம். கிணவுருண்ட பண்புகள்ன்ற நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் எதிரெதிரே இருக்கிற முகங்கள் தான் என்ன இருக்க போகுது சமனாக இருக்கும். இந்த வடிவம் அதாவது இங்கே முன்னுக்கு காட்டப்பட்ட இந்த கிணவுருண்ட இந்த செவ்வாய் வடிவம் அதுக்கு எதிரே இருக்க பின்பக்கம் இருக்கிற இந்த வடிவம் ஒரே அளவாக இருக்க போகும். பெருமெல்ல வடிவத்திலெல்லாம் ஒரே அளவு ஒரே சைஸில் அதே மாதிரி இங்கே வருங்க இந்த வடிவம் அதாவது இங்கே இருக்கிற இந்த வடிவமும் இந்த கிணவுருண்ட இந்த முக வடிவமும் கிணவுருண்ட இந்த செவ்வாய் முக வடிவமும் இந்த பின்னுக்கு காட்டப்படுற இந்த செவ்வாய் வடிவம் ஒரே பெருமன் ஒரே வடிவம் உடையவாக இருக்கும். அதேமாதிரி நிலக்குத்தாகம் இந்த பக்கம் இந்த பக்கம் இவருக்கு எதிரே உள்ள இந்த பக்கமும் சமனாக இருக்க போகும். ஓகே பிள்ளைகள் ஆகவே என்ன இருக்க எதிரெதிர் பக்கங்கள் சமனாக இருக்க எதிரெதிர் பக்கம் வடிவத்தில் சமனாக இருக்கும். இதில் உச்சியில் ரெண்டு பார்க்க பாருங்கோ இலக்குத்தினை மேலே நாலு ஒன்று ரெண்டு மூன்று நாலு உச்சி கீழே எத்தனை இருக்கப்போற ஒன்று ரெண்டு மூன்று நாலு உச்சி இருக்க போகுது. ஆக மொத்தம் எத்தனை உச்சி எட்டு உச்சி இருக்க போகுது. நம் முகம் எத்தனை ஆறு முகங்கள் இருக்க போகுது. எதிரெதிர் பக்கம் முகங்கள் இப்போ என்ன இருக்க போகுது சமனான செவ்வாய் வடிவ முகங்களாக இருக்க போயிடும். அடுத்த விளிம்புண்டு பார்க்க பாருங்க பிள்ளைகள் இதில் ஒரு விளிம்பு ரெண்டு மூன்று நாலு மேற்பரப்பில் நாலு விளிம்பு இருக்க போயினோம். அதேமாதிரி கீழ்ப்பகுதியில் எத்தனை நாலு விளிம்புகள் இருக்க போயினா நிலக்குத்தா எத்தனை விளிம்பு ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஆகவே மொத்தம் நிலக்குத் மேலே நாலு கீழே நாலு மற்றும் நிலக்குத்தா நாலு ஆகும். மொத்தம் எத்தனை பன்னெண்டு விளிம்புகள் இருக்க போயினோம். அப்போ இவன் விளைவுறு என்ன மாதிரி இருக்கமெண்டா பாருங்கோ விளைவுறு நாங்கள் எதிரெதிர் பக்கங்கள் என்ன இருக்க ஒன்று சமனாக அமையக்கூடிய மாதிரி நாங்கள் விளைவுருவை நாங்கள் அமைச்சிக்கொள்ளணும். ஆகவே இன்னும் இந்த பக்கம் இந்த மேலே இருக்கிற இந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கே இருக்க போகிறோம் இதில் இருக்கிற இந்த முகமும் ரெண்டும் ஒரே அளவு வடிவமாக இருக்க போயிடும். ஓகே இந்த முகமும் அவருக்கு எதிரில் இருக்கிற இந்த முகம் இப்போ வேணும் ஒரே வடிவம் முடியாத இருக்க போயிடும். இங்கே வருங்க இந்த வடிவம் இந்த முகமும் அவருக்கு எதிரே இருக்கிறாங்க இஞ்சல் சைடில் இருக்கிற இந்த முகமும் ஒரே வடிவம் முடியாதாக இருக்க போகும். ஒரே வடிவம் ஒரே அளவு நீளாக முடியாதாக இருக்க போயிடும். அடுத்து இந்த அப்போ பொருத்தினமெண்டா என்ன இருக்க போகுது ஒரு கிணவுரு ஒன்று அமைக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே இந்த கிணவருடைய பொருட்களை நீங்கள் அவதானிப்பீங்கள். உங்களோட இதில் மருந்து பெட்டியல் அதாவது மருந்து பெட்டியல் சொல்லலாம் இல்லையாண்டா செங்கல்லுகள் செங்கல் எல்லாமே என்ன கிணவுரு வடிவம் இல்லை உங்களோட கொம்பாஸ் பெட்டி அதாவது கொம்பாஸ் பெட்டி வளைவு மேற்பரப்பு இருக்கும் வளைவு மேற்பரப்பற்ற ஒரு கொம்பாஸ் பெட்டியை சொல்லலாம் இல்லையாண்டா சோக் பெட்டி அப்படியான பெட்டியங்கள் நாங்கள் என்ன சொல்லக்கூடியதாக இருக்கும் கிணவுரு வடிவத்துக்கு வடிவமான பொருட்களுக்கு நாங்கள் சொல்லலாம். இப்போ பாருங்க உள்ளியல் இந்த கிணவுரு வடிவத்தில் காணப்படுற உருவத்தின் அமைப்பு தந்திருக்கிறேன். அவருக்கு உதாரணம் உங்களோட புத்தகங்கள் பாட புத்தகங்கள் எல்லாம் என்ன வடிவம் இருக்க போகுது கிணவுரு வடிவ புத்தகங்களாக இருக்கும். அதில் நீங்கள் அளந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் எத்தனை முகம்ன்றது எத்தனை இருக்க போகுது முகம் முகம் ஒன்று அது பின்னிக்கு இருக்க ரெண்டு மூன்று நாலு அடுத்தவங்க மேலே ஒன்று அஞ்சு கீழே ஒன்று ஆறு அத்தனை முகம் ஆறு முகங்கள் இருக்க போயினால் விளிம்பு விளிம்புன்றது பாருங்கள் இதில் பாருங்கள் விளிம்பு சொல்லுங்க அப்போ இல்லையா இருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அதேமாதிரி இஞ்சால ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆக மொத்தம் எத்தனை விளிம்பு நாலு 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 ஆக மொத்தம் எத்தனை பன்னெண்டு விளிம்பு இருக்க போனால் உச்சி என்றதை பாருங்க உச்சியல் என்ற என்னென்று சொன்னால் பிள்ளைகள் உங்களுக்கு உச்சி என்றது என்ன விளிம்புகள் சந்திக்கிற பகுதியை தான் நாங்கள் என்னென்று சொல்லுவோம் உச்சி என்று சொல்லுவோம். இது ஒரு உச்சி ரெண்டு மூன்று நாலு மேலே நாலு அதே மாதிரி என்ன கீழே ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஆக எத்தனை மொத்தம் எத்தனை உச்சி எட்டு உச்சி இருக்கணும் உச்சி என்றது எத்தனை எட்டு உச்சி. ஓகே உள்ளியல்
ஆகவே அமைக்கக்கூடிய வேலையோருக்களை சந்திருக்கணும். பாருங்க இதே மாதிரி நாங்கள் வேலையோருக்கள் அமைச்சு நாங்கள் ஒட்டுறது போனால் நாங்கள் சதுர நான் கனவுருவை நாங்கள் அமைச்சு கொள்ளலாம். ஓகே பிள்ளையா, கணவருடைய பண்புகள்ன்றது நாங்கள் இப்போ சொல்லப்பட்ட அவலபடியத்தை நாங்கள் பண்புகளை எழுதி கொடுப்போம். முதலாவது எத்தனை கணவருக்கு ஆறு முகங்கள் உண்டு, எல்லா முகங்களும் செவ்வாய் வடிவமானவை. கணவரின் எதிரெதிர் பக்கமாக அமைந்த முகங்கள், எதிரெதிர் பக்கங்களாக அமைந்த முகங்கள் அளவிலும் வடிவத்திலும் என்ன ஒத்திருக்கும். அதாவது நான் இப்போ சொன்ன எதிரெதிர் பக்க முகங்கள் அளவிலும் வடிவத்திலும் ஒத்திருப்பினோம். அடுத்த கணவருக்கு பன்னெண்டு விளிம்பு இருக்கா, எத்தனை விளிம்பு? பன்னெண்டு விளிம்பு இருக்க போது இதில் ஆறு முகம் பன்னெண்டு விளிம்பு எத்தனை வச்சு எட்டு வச்சு இருக்க போயிடும். ஓகே புள்ளிகள், அப்போ கணவருடைய பண்புகள் எங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்த இது தொடர்பாக உங்களை தரப்பட்ட பயன் அழுத்தம் மூன்று பயிற்சி. சூழலில் காணப்பட்ட கணவரு வடிவான பொருட்கள் அஞ்சு எழுதுவீங்கள், என்ன செங்கல் எழுதுவீங்கள். அடுத்தது அங்கர் பெட்டி, அங்கர் டின்ன்றது வளைந்த என்ன உருளை வடிவமாக இருக்கு, நான் சொல்ல அங்கர் பெட்டி, அதாவது மாப்பெட்டி என்ன வடிவமாக இருக்கு, கிணறு வடிவமாக இருக்க போயினும். அடுத்த புத்தகம் சொல்லலாம், அடுத்த மருந்து பெட்டியை சொல்லலாம், மருந்து பெட்டி. அப்படி நீங்கள் என்ன அடுத்த சோக் பெட்டி, இப்படி ஏன்னா கிணறு வடிவமான பொருட்கள் நிறைய இருக்கணும் எங்கள்கிட்ட சூழலில். அந்த நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் அந்த கிணறு வடிவமான பொருட்கள் அதான் நீங்கள் கூடியா இருக்கு. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பொருட்கள் எழுதிப்பா இருக்கும். ஓகே, அடுத்த கிணறு வடிவமான பொருள் உண்டு உங்கள் அபியாச கோப்பி புத்தகத்தில் வரையட்டா. இப்போ கிணறு வடிவமான பொருள் வரையாக்க நாங்கள் என்ன செய்வோம், முன்னுக்கு ஒரு செவ்வகம் போடுவோம், அதே மாதிரி என்ன பின்னுக்கும் ஒரு செவ்வத்தை போட்டுட்டு இணைச்சி விடக்கூடியதாக இருக்கும். என்ன அப்போ வேறு என்ன கிணறு வடிவமான பொருட்களாக இருக்கும். மேலே வரைந்த கிணறு நீளம் அகலம் உயரம் பயன்பாட்டால் அந்த உங்களை அடிமட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் வரைஞ்ச அந்த கிணறு வடிவ பொருளுண்ட நீளங்கள் அகலங்கள் உயர்த்தான. இப்போ நீளம்ன்றது எது உள்ள இதுதான் நீளம் இறக்க போகுது, கிடையாது இருக்கிறது நீளம் இறக்குது. நிலக்குத்தா இருக்கிற வெப்பம் என்ன இறக்க போகிற, நிலக்குத்தா இருக்கிற இவர் நாங்கள் என்ன சொல்லுவோம், உயரம் என்று சொல்லுவோம். அதாவது இவரை நாங்கள் என்னோட சொல்லுவோம், உயரம் என்று சொல்லுவோம். அகலம்ன்றது என்ன, நீளம் குறைந்த பகுதியை நாங்கள் என்னென்ன அகலம் என்று சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு முதல் படத்தில் நான் சொன்னேன் என்ன நீளம் அகலம் உயரம் என்றது என்னென்ன இனங்கன்றது என்னென்ன தொடர்பாக நான் சொன்னேன். அப்போ இதை வச்சுக்கொண்டு அடிமட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் அனுப்பிங்க. ஓகே, அடுத்தது உருவில் காட்டப்பட்ட வேலை உருவின் மூலம் அமைக்கக்கூடிய கன உருவின் நீளம் அகலம் உயரம் பற்றி எழுதட்டேன். ஆகவே இந்த உருவ இந்த இதை பயன்படுத்தி அதாவது இந்த வலை உருவை பயன்படுத்தி அமைக்கக்கூடிய கன உருவுண்ட நீளம் அகலம் உயரத்தெழுதட்டான். இப்போ பாருங்கோ இந்த இவ்வளோ நீளம் எத்தனை, நாலு சென்டிமீட்டர் தான் தெரியும். ஆகவே இது நாலு சென்டிமீட்டர்ண்டா உங்களுக்கு தெரியும், இவ்வளோ எத்தனை நாலு சென்டிமீட்டர். என்னென்ன இது நாலு சென்டிமீட்டர் இருப்பினோம், இவர் என்ன நாலு சென்டிமீட்டர் இருப்பார், என்னென்ன இருப்பார், இந்த இவரும் இந்த பகுதி இந்த பிறப்பும் இந்த பிறப்பும் என்ன ஒரே அளவு, அதாவது ஒரே ஒத்த வடிவத்தை கொண்டிருக்கிறதால இவர் நாலு சென்டிமீட்டர்ண்ட இவ்வளவு என்ன நாலு சென்டிமீட்டர் இருக்க போயிடும். ஆனால் இவர் எத்தனையாக இருப்பார், இவ்வளவு மாறு, இவர் நாலுண்ட இவர் எத்தனை ரெண்டு சென்டிமீட்டர், இவர் ரெண்டு சென்டிமீட்டர்ண்ட இவரும் எத்தனை ரெண்டு சென்டிமீட்டர் இருப்பார். ஓகே, இந்த ஒரு என்ன மாதிரி அமைக்கப்பட்டிருக்குமெண்டா, இப்படி ஒரு இவரும் இப்படி ஒன்று அமைக்கப்பட்டு நாங்கள் இப்படி ஒரு கன உருவத்தை நாங்கள் அமைக்கக்கூடியதாக இருக்கோம். அப்போ இந்த கன உருவம் நாங்கள் அமைச்சிருக்கிறோம்டா, இந்த கன உருவண்ட நீளம் அகலம் உயரத்தில் தட்டோம். இப்போ இவர் எட்டு சென்டிமீட்டர்ண்ட எவ்வளோ எட்டு சென்டிமீட்டர் இருப்பார், இவரும் எட்டு சென்டிமீட்டர் இருப்பார். அப்போ இது என்னென்று சொன்னால் உயரம் என்று சொன்னால் இலக்கத்தை இருக்கிறப்போ என்ன உயரம், இவர் என்ன ரெண்டு சென்டிமீட்டர் இருப்பார், நாலு சென்டிமீட்டர்ன்றது என்ன இருக்க போகுது, இந்த அகலம் தான் நாலு சென்டிமீட்டர். ஆகவே இந்த இப்படி ஒரு கணவர் அமைச்சு கீறி போட்டு இந்த கணவருடைய நீளம் என்ன இருக்க போகுது, நீளம் எத்தனை, நீளம் எத்தனை சென்டிமீட்டர், எட்டு சென்டிமீட்டர் இருப்பார். அகலம் எத்தனை, அகலம் அகலம் நாலு சென்டிமீட்டர். உயரம் எத்தனை, உயரம் உயரம் ரெண்டு சென்டிமீட்டர் இருப்பார். அடுத்து நாங்கள் பார்ப்போம் கணவரு வேலை ஒரு பகுதிக்கு காட்டப்பட்டு அதை உங்கள் பயிற்சி கோப்பி பிரியா செய்து பூரணப்படுத்திட்டேன். அப்போ இந்த வேலையுருண்ட இதை பூரணப்படுத்திட்டேன், அதாவது சதுரம், அடுத்தது வந்து மேலே உண்டு மேலே ஒரு பாருங்க என்னென்ன வடிவம் தந்திருக்கணுன்றது முதல்ல இனம் காணக்கூடியதாக இருக்கும், எந்தெந்த பகுதி தந்திருக்கோம். அப்போ இவர் தந்திருக்கிறார், இவரும் இவரும் சரி. ஓகே, அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இந்த பகுதி, இந்த பகுதியும் இந்த பகுதியும் தான் மேலே மேலே மூற முடி இருக்கணும், ஆனால் கீழே மூற முடி இல்லை. ஆகவே என்ன அதே அளவு பகுதி கீழேங்கிறோம். இப்போ மேலே வரணும்,
ஆகவே மேலே முடியாது. அதே மாதிரி என்ன கீழே நாங்கள் அதே பகுதி ஏன்னா ரெண்டு வட்டி அப்போ கீழே எத்தனை வட்டி ரெண்டு வட்டி நாலு வட்டி வட்டினா நாங்கள் ஒரு பூரணமான ஒரு கிணவுரை நாங்கள் அமைக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே பிள்ளைகள், அடுத்து நாங்கள் பார்ப்போம். 10 சென்டிமீட்டர் நீளம், 6 சென்டிமீட்டர் அகலம், 4 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட கிணறு ஒன்று அமைக்க வேண்டியுள்ளது. 1 சென்டிமீட்டர் கட்டமைனை கொண்டு குறிப்பிட்ட கிணறு வளைந்து 1 சென்டிமீட்டர் ஒரு கட்டமைனை கொண்டு அந்த கிணறு வரையட்டேன். அப்போ உங்களோட சதுரூல் கோப்பியில் உங்களுக்கு வரையக்கூடியதாக இருக்கும், வரைஞ்சி வரங்க. அப்போ என்ன அதுவும் என்ன இதே மாதிரி தான் ஒரு படம் வரப்போகுது. நீங்கள் கீற அந்த சதுரமுகி கட்டத்தில் இந்த கீழே இருக்கிற இவ்வளோ எத்தனை 10 கட்டங்களாக இருக்க போது நாம் இலக்குத்தா இருக்கிற என்ன இருக்க போது உயரம் இவர் எத்தனை 4 கட்டங்களாக இவர் 4 கட்டம் இருக்க போது இவர் 10 கட்டம் இருக்க போகிற 10 கட்டம் அடுத்து நாங்கள் என்ன இவர் என்ன வேறு இதே மாதிரி நாங்கள் இஞ்சாலையும் கீறிட்டு அமையக்கூடிய இருக்கு. அப்போ இவர் என்ன இருக்க போகிறார் இந்த அகலமன்றதை இருப்பினம் எத்தனை கட்டம் 6 கட்டம் இவர் எத்தனை கட்டம் 6 கட்டம் இருக்க போகிறார் 6 சென்டிமீட்டர்னு போடுறேன். ஓகே இதை பயன்படுத்தி நீங்கள் சதுரூர் கோப்பையில் இந்த ஒரு கட்டமை கொண்டு விளையுறாங்க விளையுருவத்தான் மறைந்து காட்டா. இப்போ விளையுருவத்தான் மறைந்து காட்டினா விளையுருக்குற இல்லை நான் என்ன ஒரு கிணவுருவே கீறிட்டேன். விளையுருக்குற தெரியும் உங்களுக்கு விளையுறன்றது என்ன இலக்குத்தா கீறி அதில் வச்சுக்கொண்டு நீங்கள் 10 கட்டம் இவ்வளோ என்ன 10 கட்டமாக இருக்க போது 10 சென்டிமீட்டர் ஓடுறேன். இவர் 10 சென்டிமீட்டர்ன்றது அகலம் என்ன அகலம்ன்றது எத்தனை 6 சென்டிமீட்டர் அப்போ இவர் 6 சென்டிமீட்டர் உயரம்ன்றது எத்தனையாக இருக்கணும் உயரம் எத்தனை 4 சென்டிமீட்டர் இப்போ உயரம் எத்தனை 4 சென்டிமீட்டர் அடுத்த இவர் 6 சென்டிமீட்டர் இவர் என்ன இவர் 4 சென்டிமீட்டர் இவர் எத்தனை 10 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடியவங்க கருவிங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த சைட் பக்கம் இருக்கக்கூடிய தங்குறோம் இவர் 6 சென்டிமீட்டர்ன்றது இவரம் என்ன இருக்க போகிற இவர் எத்தனை சென்டிமீட்டர் இவர் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கிறார் 4 சென்டிமீட்டர்ண்டா இவரம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும் 4 சென்டிமீட்டர் ஆகவே தான் இவர் பொருந்தக்கூடிய ஆகவே இஞ்சாலும் என்ன 4 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய மாதிரி ரெண்டு பக்கம் அப்போ விலையுறுக்கிறதா அங்கே பக்கம் விலையுறுக்கப்பட்டிருக்கு. ஓகே பிள்ளைகள், அடுத்து நாங்கள் பார்ப்போம் ஒழுங்கான நான்மொழி. ஒழுங்கான நான்முகி பாருங்க, ஒழுங்கான நான்முகி அமைக்கணும்ன்றா எங்களுக்கு நான்முகின்ற வடிவம் அதாவது நான்முகின்ற வடிவம் என்ன மாதிரி காணப்படும்ன்றா பாருங்க நான்கு முக்கோணிகள் அதாவது 4 என்ன முக்கோணிகளை பயன்படுத்தி நாங்கள் அமைக்கக்கூடியதாக என்னென்னு சொல்ல நான்முகி இந்த நான்முகின்னா ஒரு பக்கம் வடிவம் என்ன வடிவமாக இருக்க போகிற முக்கோண வடிவமாக இருக்கும். இந்த முக்கோண வடிவங்கள் பாருங்க எத்தனை முகம் இருக்கும் ஒரு முகம் 2 முகம் 3 முகம் கீழே ஒன்று 4 முகம் எத்தனை உச்சி இருக்க போன மேலே உண்டு கீழே 2 3 4 உச்சி எத்தனை விளிம்பு 1 2 3 மேலே 3 மேலே 3 இங்கே பாருங்க 5 6 எத்தனை விளிம்பு 6 விளிம்பு இருக்கும் ஆகவே எத்தனை முகம் இருக்க போனோம் 4 முகம் எத்தனை உச்சி 4 உச்சி எத்தனை விளிம்பு 6 விளிம்பு இருக்கக்கூடிய இருக்கும். இந்த கிணவுருவை இந்த நான்முகியை நாங்கள் அமைக்க பயன்படுத்துகிற இந்த விளைவுரு 2 விதத்தில் வரையலாம் அதாவது இப்படி அதை ஒரே சைடில் நாங்கள் கீறிக்கொண்டு நாங்கள் விளைவுரு அமைக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையண்டா என்னென்று ஒரு முக்கோணியை பயன்படுத்தி நாங்கள் விளைவுரு அமைக்கக்கூடிய இந்த உருவம் நான் இப்போ உங்களுக்கு அமைச்சு காட்டினேன் இந்த நான்முகி என்னென்று அமைக்கப்பட்டிருக்கோம்னா இதே மாதிரி ஒரு முக்கோணியை பயன்படுத்தான் அமைத்திருந்தான். ஓகே பிள்ளைகள், இந்த படத்தை பாருங்கோ இதில் உங்களுக்கு ஒழுங்கான நான்முகின்ற முகம் உச்சி ஒளிம்புல நாங்கள் இனம் காணக்கூடிய இருக்கும் முகம் உச்சி அடுத்த ஒளிம்பு அப்போ உங்களுக்கு தெரியும் முகம்ன்ற நான்முகி பெயர்லேயே இருக்கும் அது ஒழுங்கான நான்முகின்றது என்னென்றா ஒழுங்கான எல்லா முகங்களும் என்ன ஒரே வடிவம் உடையதாக இருக்கும் அதனால தான் என்ன பெயர் ஒழுங்கான நான்முகி ஒழுங்கு முகங்களின் வடிவம் ஒழுங்கற்றதாக நகரக்கூடிய இருக்கும் நாங்கள் என்ன ஒழுங்கான நான்முகின்னு பெயருக்கு சொல்லப்பட்டது என்ன எல்லா முகங்களும் ஒரே வடிவம் ஒரே சமச்சீரான முகங்களாக இருக்க போயினும் அவ என்ன இருக்க போனோம் எத்தனை முகம் 1 2 3 4 முகம் இருக்க போயினோம் எத்தனை உச்சி 1 2 3 4 உச்சி இருக்க போயினோம் விளிம்பு கீழே 3 விளிம்பு மிளகு மேலத்தின 3 விளிம்பு மொத்தம் எத்தனை 6 விளிம்புகள் காணப்படும். ஓகே பிள்ளைகள், இந்த இதில் பக்கத்தில் விளையூறு காட்டப்பட்டிருக்கணும் இவர் விளையூறு இந்த ரெண்டு பேர் என்ன இருக்க போயினும் விளையூருக்களை இருக்க போயணும் அதாவது இந்த நான்முக ஒழுங்கான நான்முகம் அமைக்கக்கூடிய விளையூருக்களை இருக்க போயணும் முதலாவது அவருடைய பண்புகள் என்றது என்ன இருக்க போயணும்டா முகங்கள் என்ன முக்கோண வடிவம் என்ன வடிவம் இருக்க போயினும் முக்கோண வடிவம் இருக்க போயினும் முகங்களின் எண்ணிக்கை எத்தனை 4 முகங்கள் காணப்படும் ஒழுங்கான நான்முகம் எத்தனை விளிம்பு 6 விளிம்புகள் காணப்படும் எத்தனை உச்சி
நாலு உச்சிகள் காணப்படும். ஆகிய நான்கு பண்புகளை நாங்களே கொடுப்போம். அடுத்தது இது தொடர்பான பயிற்சி, ஒழுங்கான நான்மிகம் ஒன்றும் வடிவம் என்ன வடிவம் இருக்க போகணும், என்ன முக்கோணம், என்ன முக்கோணம் இருக்க போகுது, முக்கோணம் முக்கோணி என்ன முக்கோணி சமபக்க முக்கோணி வேண்டாம், என்னென்ன இல்லை சமபக்க முக்கோணி எல்லா பக்கங்களும் என்ன இருக்க போகுது சமனாக இருக்க போகுது. உருவில் காட்டப்பட்ட வலியுறவை கொண்டு அமைக்கக்கூடிய நான்மையும் விளிம்பு விளிம்பின் நீளம் ஜாதம். அது உங்களுக்கு தெரியும் இவன் இந்த விளிம்புன்றது என்ன, இவ்வளோ தானே விளிம்பு, இதில் வேற எத்தனை விளிம்பு இருக்குன்னா ரெண்டு விளிம்பு இருக்கு, ரெண்டு விளிம்பு கூட்டுத்தொகை தான் எத்தனை எட்டு, அது ஒரு விளிம்புன்ற கூட்டுத்தொகை என்ன வேறு இருக்க போயினமெண்டா எட்டை நாங்கள் ரெண்டாவது பிரித்தா உங்களுக்கு தெரியும் எத்தனை நாலு சென்டிமீட்டர், அது விளிம்பு நீளம் என்ன வேறு இருக்க போகுது நாலு சென்டிமீட்டர் இருக்க போயிடும். அடுத்தது பார்ப்போம், ஒழுங்கான நான்மையும் வேலையுறவு கீழே உருவ காட்டப்பட்டுள்ள அதனை கொண்டு அமைக்கக்கூடிய நான்மையும் விளிம்பு நீளம் ஜாதம். அவள் இவர் என்ன இதே மாதிரி படம் தான் நான் உங்களுக்கு காட்டினேன். அவள் விவரத்தின மொத்தம் இதில் ரெண்டு விளிம்பு இருக்க போயினா அந்த ரெண்டு விளிம்பு இருந்த கூட்டுத்தொகை தான் எத்தனை பத்து, ஆகவே ஒரு விளிம்பு என்ன இருக்க போகுது பத்தை நாங்கள் ரெண்டாவது பிரித்து விட்ட மாட்டோம், எத்தனை சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் இருக்க போயிடும். அடுத்த பாருங்கோ விளிம்பு நீளம் ஆறு சென்டிமீட்டர் ஆகக்கூடிய ஆக அமையும் விதத்தில் நான்மிகான வலியுறு என்று வரைய ஒரு முக்கோணியின் திசுத்தாலை வரைந்து அதை பின்புற செய்து கொள்ளட்டேன். அப்போ என்ன இருக்க போகுது நான்மிகிண்டா சக்கரட்டா அப்போ என்ன விளிம்பின நீளம் ஆறு, ஆகவே நான் இதே ஒரு சாம்பிளை மாதிரி ஒன்று குறி காட்டுறேன். அப்போ இந்த ஒரு முக்கோணி என்ன இருக்க போதாம் ஆறு சென்டிமீட்டர் இருக்கணுமா, இவராம் ஆறு சென்டிமீட்டர் இந்த நீளம் ஆறு சென்டிமீட்டர், ஆகவே நான் இப்படியே இது ஆறு ஆறு இப்படி நான் குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே பிள்ளையா, இது தொடர்பாக பயிற்சிகள் தரப்பட்டிருந்தேன், இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து பாருங்கள். இதில் இந்த பாடத்தின் முடியல நாங்கள் பெற்றுக்கொள்ள பொழிப்புகள்ன்றது சதுரமுகத்தின முகத்தின வடிவங்கள் சொல்லியிருக்கேன், சதுரமுகி இரண்டாம் முகத்தின் வடிவம் சதுரமாக இருக்க போது, கிணவருக்கு முகத்தின் வடிவம் செவ்வகமாக இருக்க போது, ஒழுங்கான நான்மைக்கு முகத்தின் வடிவம் என்ன இருக்க போது முக்கோணியாக இருக்க போது, முகங்கள் எண்ணிக்கை தொடர்பாக நாங்கள் அவதானித்தோம், விளிம்புகள் தொடர்பாக அவதானித்தோம், உச்சிகள் தொடர்பாக அவதானிச்சிருக்கிறோம். ஓகே பிள்ளைகள், இந்த பாடத்தில் நாங்கள் என்ன மூன்று திண்ம உருக்கள் அதாவது திண்மங்கள் பற்றி பார்த்தேன். முதலாவது என்ன சதுரமுகின்றது என்ன தொடர்பாக, சதுரமுகின்ற முகம் உச்சி விளிம்புகள் தொடர்பாக நாங்கள் அவதானித்தோம். அது தொடர்பாக என்ன மாதிரி நாங்கள் செய்கிறது தொடர்பாக நாங்கள் இது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு நாங்கள் கனவொரு ஒழுங்கான நான்மை தொடர்பாக அவதானித்தோம். இந்த பாடத்தில் நீங்கள் ஒரு கொப்பியில் எடுத்து செய்து வரங்கோ செய்துட்டு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இன்னும் பயன்பெறுங்க. நன்றி, இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.